அப்பா. ஏ, நான் பைபிளை தொடக்கூடாதா, வாசிக்கக்கூடாதா? அப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அப்பா, நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்ல போறேன், அதானே? தாராளமாக போயிட்டு வா. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கருணை கிடைக்கும்படியே செய். கர்த்தருடைய மகிமைகளை விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்லி மக்கள் மனசில் பதிய வை. கர்த்தர் உன்னை ஒரு கருவியாக்கி மக்களை நல்வழிப்படுத்தட்டும். அப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. உக்கருப்பா. தம்பி, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு உதைச்சு துன்பப்படுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிடு. நீ ஆராதிக்கிற இயேசுநாதர் நல்லவர், வல்லமை உள்ளவர். நீ அவருக்கு ஊழியம் செய்யறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமைப்பா, அவருக்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரின் கட்டளைப்படியும் தன் தந்தையின் ஆசைப்படியும் அந்த இளைஞன் தன் ஊழிய பயணத்தை அன்று தொடங்கி இன்று வரை ஜாதி, மதம், மொழி இவைகளை கடந்து இயேசு கிறிஸ்துவை ஆத்மாக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். தன் புனித பயணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த புனித பயணம் தொடரும். வருட கால அந்த ஊழிய பயணத்தில் ஆண்டவர் உங்களை ஆச்சரியப்படும் விதத்திலே உங்களை ஆசீர்வதித்து அல்லது உங்கள் ஊழியத்திலே ஒரு பெரிய காரியத்தை செய்து சந்தோஷப்படுத்திய ஏதாவது சம்பவங்கள் உண்டா? நிறைய இருக்குங்கண்ணே, ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை. செத்து 3 மணி நேரம் ஆன ஒரு பெண்ணை
இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழுப்பி காட்டணும். அதே போல லூசிபருடைய ஆவியோட முகமுகமா ஒரு தடவை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர் மூலம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழும் சிலரை நாம் இப்பொழுது நேரில் சந்திக்கலாம். என் பேர் மினிமாங்க. 2 லட்சம் லோன் எடுத்து இந்த இடத்துல வந்து மேய்ச்சி மட்டம் போட்டு வீடு கட்டணும்னு திட்டம் போட்டு லோன் எடுத்தோம். வீடு பூச்சலை பூச்சாத்து மினியா வந்து இதெல்லாம் நான் எங்கள் பையன் பெரியவன் என் மருமக 3 பேரும் இங்கே வந்து படுக்கலான்னு வந்து படுத்துக்கிட்டோம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு என்னான்னு தெரியல எங்களுக்கு கரடி மாதிரி வந்து போட்டு அமுத்துதுமா அம்மானு கத்தனாம். அவன் பையனை சின்னவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, நீ போய் அந்த உடுக்கடிக்க பேய் ஓட்டுறாங்களே அவையில போய் கூட்டியா. அந்த ஆள் வந்து ஒரு சும்மா தண்ணியை மொண்டு வச்சு ஒரு கழுப்புறத்தை பறித்து விட்டு விடிய 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 இப்போது ஒரு கூட பூவை வச்சுக்கிட்டு அவன் செங்கலை நட்ட நடுவில் செங்கலை கட்டி அவங்களுக்கு நான் உக்கியம் வளர்த்தி ஓமம் வளர்த்துறேன் அப்போ போயிடும் எதுவும் வராதுன்னு விடிய விடிய வளர்த்தணும். வளர்த்தி பூவை போட்டு எங்கள் ஒன்றும் வேலையாகலை. திலிப்பி மக்கான ராவு வந்து திலிப்பி அவனையும் அமுத்துது. அவன் அமுத்து கத்துறானான்னு நான் விளக்க மாத்திரை எடுத்துகிட்டு போய் என்னடா அவனை வந்து வந்து அமுத்துது இறா வரணும் விளக்க மாத்திரை அடிச்ச மாதிரி அத்தான். அதை அடித்த நெண்ணையிலேருந்து திலிப்பி எண்ணெய் போட்டு அமுத்துறதுக்கு ஆரம்பிச்சுக்கிச்சு. எண்ணெய் போட்டு வந்து அமுத்துறது நான் எந்திரிச்சு கத்துறது, அப்புறம் அவனை வந்து நான் அங்கே வந்துக்கிட்டு கத்துறான்னு விட்டு அவன் படுத்தானா அவனை போட்டு அமுத்துறது. இப்படியே 3 மாதம் நாங்களும் தூங்கலை. ராவு பவுளு தூங்கலை. போய் கொல்லிமலைக்காரனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு 5000 கொடுத்தோம். அவனுக்கு பன்னி வேணும்னா பன்னி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, வெள்ளாடு வேணும்னா வெள்ளாடு வாங்கிட்டு வந்தோம், கோழி வேணும்னா கருப்பு கோழி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். எதுலேயுமே எங்களுக்கு நெகுதல் ஆகலை. போய் மேட்டூர் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அம்மாவை ஒரே மெண்டல் சோறு திங்களை ஒன்று திங்களை கத்திக்கிட்டு ஓடுறா ஒடியாரா இன்னும் அம்மாவை காப்பாற்ற முடியாது இப்படி மேட்டூர் கூட்டிகிட்டு போய் மேட்டூரில் கொண்டு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் குடுக்கோச்சா பொழுதுனிக்கே இறக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட எந்த நேமுக்கமும் இல்லை, குத்துறத்தான் தெரியுது கத்துறத்தான் தெரியுது, எனக்கு எந்த நேமுக்கும் எதுவுமே இல்லை. எனக்கு வானம் பொழுதோட எல்லாம் பிடிங்கி எடுத்து செஞ்சுவிட்டு வீரக்கல்ல எங்கள் பிள்ளை கரை சின்னவன் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அம்மாவை இனிமேல் பொழைக்க மாட்டாங்களாம், போய் நலத்து பழத்து வாங்கி தருங்கப்பா, ஏப்பா உங்கள் அம்மாளுக்கு வைத்தியம் பண்ணுறீங்கன்னு டாக்டர் பேசுகிறாங்க. நினைச்சா இப்போ கூட என்னுடைய உள்ளம்லாம் ரொம்ப அப்படியே பயமாக இருக்கிற மாதிரி நடுக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்மா சீரிய கட்டி நான் கட்டில் கட்டி படுத்துக்கணும், ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு ஆள் முடிச்சுட்டுன்னு ஒரு ஆள் தூங்கலாம். இப்படி நாங்கள் 2 பேரும் அதுக்கு பாதுகாப்பாக இருப்போம். திடீர்னு போய் பணத்துக்குள்ளே போய் படுத்துக்குவாங்க, திடீர்னு ஓடுவாங்க, திடீர்னு இப்படி நாங்கள் இரவுலாம் போய் தேடி தேடி பிடிச்சிடுவோம். இப்படி ரொம்ப நாங்கள் இருந்தப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற ரொம்ப குழப்பத்தில் இருந்து நாங்களும் போகாத இடம்ல போகாத பூசாரி போகாத கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. உங்கள் மாமியார் உடம்பு சரியில்லாமல் சுகம் இல்லாமல் இருந்தப்போ ஒரு மருமகளாக இருந்து எப்படி நீங்கள் அதை தாங்கிக்கிட்டீங்க? எங்கள் மாமியார் நம்ம உடம்பு சரியில்லாத போது அதிகமாக உடம்பு சரியில்லாத போது பேய் மாரி கத்தும் குரகு பேர் பத்து கத்துறது பார்த்தாவே ஒரு மாதிரி எங்களுக்கு உயிரதெல்லாம் நடுங்கி போயிடும். ஊரில் ஜனங்களா என்னமோ கத்துறாங்களே, கோலைமிட்டு குடும்பத்தில் என்னமோ கத்துறாங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் சின்ன மாமனார் பெரிய மாமனாரும் ஒடியாந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒடியாற டைமில் எங்கள் மச்சாண்டார் வந்து இன்னமும் யாரையா வந்துட்டான்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க குத்துறதுக்கு வெட்டுற மாரி போவாங்க. அது வந்து அதுக்கு அதெல்லாம் இருந்து நான் உடனே நம்ம 6 மாதம் தூங்கலை, நைட்டு பகல 6 மாதம் தூங்கலை. அது அப்புறம் ஒரு நாள் பொழுதுறங்க காடு காடா காடு காடா கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் கண்ணு கூட்டி போறீங்க, எனக்கு மருந்துங்க மருந்து வாங்கி கொடுத்துருங்களே, வேண்டான்னுமா காப்பாற்ற மாட்டேங்க, எனக்கு மருந்து வாங்கி கொடுத்துருங்கன்னு கத்தனேன். உங்க ஒட்டுமொத்த குடும்பம் இவ்வளவு சிரமப்பட்டதுக்கு அப்புறமும் பர்டிகுலரா இளம்பல இருக்கிற பிரதர் மோகன சுந்தரத்தை சந்திக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து ஒரு இப்படி மோகன சுந்தரம் ஒரு கேஸ்ட் சாட்சி கேஸ்ட் கேஸ்ட் கேட்டு பாக்குறீங்களான்னு சொன்னாரு. அவருடைய சாட்சி கேஸ்ட் கேஸ்ட்டை வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் போட்டு கேட்டோம். ஐயா பாட 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 எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா நல்லா தூக்கம் வந்துச்சா. சாட்சி கேஸ்ட் கேட்கும்போது நமக்குள்ள இப்படி ஒரு ஆணுடைய கிருபை இறங்குதுன்னா இவருட்டு உண்மையில ஒரு வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள உணர்ந்தோம். உணர்ந்த உடனே ஆனால் அங்கே அண்ணாவை கூடி பேசணும், பேசணுன்னு அவர் சொன்னார். விடிஞ்ச ஒரு போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடலாமே, இந்த ஊழிகாரை கண்டிப்பாக நேரில் பார்க்குறது நல்லது, அம்மாவும் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கிளியர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்படியே நாங்கள் 2 பேரும் பொறுமையாக சொல்லி நிதானம் பஸ்ஸில் ஏற்றி அப்படி கொண்டு போகிறதுல எங்களுக்கு பயங்கரமாக போராட்டங்க, கொண்டு போகிறதுல பயன் போராட்டம் பிடிஞ்சி ஓடிவிடுவாங்க. திரும்பி போய் பஸ்ஸில் இறங்கி ஓட பார்ப்பாங்க. பிடிக்கும் பிடிச்சி எப்படி நான் கொண்டு போய் கரெக்டாக நாங்கள் இளமடி மானசுந்தரம் ஜட்ஜில் கொண்டு போய் ஆலயத்தில் நிறுத்தினோம். நிறுத்தும் போது அவரும் அங்கே போய் நிறுத்தின உடனே உள்ள ஜட்ஜுகளை வரமாட்டேன், சர்ச்சுகள் வெளிப்படின்னு போற பார்க்குறேன். உடனே நாங்களும் பிடிச்சி கையை பிடிச்சதை உள்ள நிறுத்தி நாங்கள் இருமான்னு சொல்லி அவரும் வந்து கத்துது, ஐயோ நான் எரியுதே மேலே சுடுது, ஐயோ நான் போகிறேன், என்னை விடுங்க, எங்கே என்னை இங்கே விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்துது. உடனே சொல்லி அவர் பேசாதமா பேசாதமா அப்படின்னு சொல்லி ஏசு நாமத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணார். பயங்கரமாக கை நெட்டி பயங்கரமாக வல்லமையாக ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது பயங்கரமான ஒரு ஃபயர் இறங்கினதை நாங்கள் பார்த்தோம், ஒரு வல்லமை இறங்கினதை பார்த்தோம். அப்போ எங்களுக்குள்ளே அந்த வல்லமை இறங்கினது, ஏன்னா நான் 3 பேரும் இருந்தாங்க ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அங்கே அம்மா பேசக்கூடாது ஏசு நாமத்தில் அப்படின்னு சொன்னார். உடனே பேசலாம், அந்த வார்த்தை அப்படி கட்டாச்சு.
அவனும் சொன்னோன்னு மாறி பேசலை. அவர் அவர் ஃபயராக ஜோம் பண்ணி ரெண்டு மூணு பேர்த்தையுமே உட்கார வச்சு எங்கள் அம்மாவுக்கு தனியாக ஃபயராக ஜோம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் எல்லாம் ஐயா மூலிமா எங்களுக்கு ஒரு பயங்கரமான விடுதலை அந்த இடத்துல கொடுக்கறதை நான் உணர்ந்தோம். அவுடனே எங்கள் ஜெயம் கை வச்சு ஜோம் பண்ண உடனே எங்கள் அம்மாவுக்கு பரிபூர்ண சுகமாச்சு. அன்னையிலேருந்து என் தேவநாயக கருத்துரு எனக்கு கூட பேச்சு என்னை ஒன்று விடுதலை கொடுத்து என் மக்கள் குட்டி பேரம் மெதிரு எல்லாத்தையும் ரசித்து எங்களுக்கு கண்மணி போல காத்து சாதாரம் இல்லாத எனக்கு காப்பாற்றி வச்சுக்குவார். அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி சுந்தரம் ஐயா மூலிமா. நாங்கள் ரசிக்கப்பட்டதுனால ஆண்டுடைய வல்லமையை பயன்படுத்தி நீங்கள் சபை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். உடலுக்கு என்ன வியாதி? கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கர்ப்பப்பை எடுக்கணும் டாக்டரே சொல்லிட்டாங்க. வயிற்று வலி அதிகமாக இருந்ததுனால நாங்கள் நிறையா இடத்துல நாங்களும் போய் பார்த்துட்டோம். கர்ப்பப்பை எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். ஐயா எங்களுக்காக ரொம்ப சுகமாக ஜபம் பண்ணார். அவர் ஜபம் பண்ண ஜபம் அந்த நிமிஷத்துலேருந்தே அடுத்த வாரமும் நம்ம கோயிலுக்கு குடும்பத்தோடு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம். ஆண்டவர் எங்களுக்காக பாஸ்டர் மோகன சுந்தர் ஐயா தலைமையில கை வச்சு ஜபம் பண்ணதுமா அப்பொழுது அந்த வாரமே எனக்கு விடுதலை பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. அப்புறம் ஜாதகமெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு ஆண் குழந்தையே இல்லம்மா, உனக்கு நாலு பேரு பெண் குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. என் குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அதிசயமா எங்களுக்கு ஒவ்வொன்றும் நடந்த அதிசயங்கள்ல எங்களுக்கு வந்து ரொம்ப குடும்பம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. எந்த கர்ப்பப்பையா அவர் எடுத்துருன்னு சொல்லி டாக்டர் சொன்னாரோ அதே கருப்பையில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய ஒரு குழந்தைய கொடுத்தார் ஆண்டவர். எங்களுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் எங்களுக்காக செஞ்ச அதிசயங்களுக்கு அளவே கிடையாது. விரட்டியில் நாங்கள் வந்து சொத்து வித்தெல்லாம் விற்றுட்டு சொந்த பந்தத்தை விட்டுட்டு நாங்கள் இளம்பிள்ளைக்கு வந்திருந்தோம். குடும்பத்தோடு நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட இருந்தது. ஃபஸ்ட்டு நாளே எனக்கு வந்து ஒரு வல்லமை காமிச்சார். கடன் தொல்லையாலைங்க நாங்கள் வந்து செத்து போயலாம்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். எங்களை யாரும் காப்பாற்றலை, எந்த தெய்வம் காப்பாற்றலை. இன்னைக்கு வந்து ஏசுநாதர் தான் எங்களை காப்பாற்றிருக்காரு. அதுக்கு வந்து மோகன் சுந்தரம் அவர்கள் தான் பாராட்டு தருவது. தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த சாத்தனுடைய கிரிகைகள் வந்து இப்போ இல்லை, நல்லா இருக்கார். ஏன்னா அமாவாசை பௌர்ணமிலாம் வந்துச்சுன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். இப்போ அந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, நல்லா அமைதியாக இருக்கார். சாந்த கோபம் வரும், அடிக்கடி எரிச்சல் இந்த மாதிரிலாம் வரும், அந்த குணம்லாம் இல்லாமல் இவர் இப்போ சாந்த குணத்தோடு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாதியில் நாங்கள் வந்து ஆர்சியில் இருந்தப்போ பெயர் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து இப்போ காஸ்பல் யாத்ரா மிஷன் சர்ச்சுக்கு வந்து மிஸ்டர் பாஸ்டர் மோகன சுந்தரம் சர்ச்சுக்கு போன பின்னாடி ஆவுக்கிரிய வாழ்க்கையில் வந்து வளர்ந்து வர்றதுக்கு அவருடைய போதனைகளும் பைபிள் வசனங்களும் எங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஆவுக்கிரிய வாழ்க்கையில் வந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து இன்னும் வந்து மேலும் மேலும் நாங்கள் வந்து அதில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அவருடைய போதனைகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து அவர் வந்து திட்டமும் தெளிவுமாக பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி ஆதாரமாக எங்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. வாடகை வீட்டில் இருந்த நாங்கள் வந்து சொந்தமாக வந்து ஓட்டு வீடு தான் அப்போ இருந்தது. அந்த ஓட்டு வீடை எடுத்துகிட்டு மறுபடி இப்போ தார்ஸ் வீடு கட்டுறதுக்கும் மாடி வீடு கட்டுறதுக்கும் எங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து நிறைய கிருபை செஞ்சுருக்காரு. எல்லாமே வந்து சர்ச்சுக்கு போன பின்னாடி தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்க. இயேசுவை கண்டு சாமியார் சாமியார்களெல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. சகோதர மோகன சுந்தரம் இங்கே பாருங்கள், அவர் சாமியார் எப்படி இருக்காருன்னு வேலெல்லாம் கையில் தூக்கி ஒரு மந்திரத்தை சொல்லி ரெண்டு உடம்பெல்லாம் கத்தியை வச்சு கீறி கொள்வார். ரத்தம் வடிய வடிய அந்த மாதிரி இருந்த இவரை கத்தர் மாற்றி இருக்கிறார். இயேசுவை கண்ட சகோதர மோகன சுந்தரம் அவருடைய சாட்சி டிவிடியும் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. கைகளை பேத்தி அதற்காக ஜெபிப்போம். இந்த சகோதரனுக்காகவும் கைகளை பேத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய அடியானை சாமியாராக இருந்த அவரை உம்முடைய கண்கள் கண்டதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, திரு மோகன சுந்தரம் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் 25 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து வருகிறார்கள். நாசிரியத்திலே அவர்கள் ஒரு கூட்டத்திலே அவர்கள் பேசும்பொழுது அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். மிகவும் வல்லமையாக ஆண்டவர் அவரை பயன்படுத்துவதை நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் மோகன சுந்தரம் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை திரை காவியமாக எடுத்து நீங்களும் அதை பார்க்கும்படிக்கு அறி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காரியங்கள், நீங்கள் பார்த்த இந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சகோதரர் மோகன சுந்தரம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நான் நினைத்து பார்க்கும்போது ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. யோவான் 15:16 இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த அன்பு சகோதர மோகன சுந்தரம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு அவரை தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பக்தியோடு கூட தெய்வத்தை தேடினபடியினால் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பாருங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அருமையான சம்பவத்தை பார்த்த உங்களை கூட ஆண்டவர் இயேசு அதிகமாய் நேசிக்கிறார். அன்பு சௌர மோகன சுந்தரம் அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் போதே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். இப்பொழுது உங்களை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்களும் அவரை போல தேவனுடைய சமாதானத்தை பெற்று ஆசீர்வாதமாயிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்காக சிலுவையிலே அவர் தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் சிலுவையிலே சிந்தன ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணினார். நீங்களும் அந்த இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையிலேயும் மெய்யான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் காணலாம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். என் அன்பு சௌர மோகன சுந்தரத்தை சந்தித்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். அதற்காக உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இந்த இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னையும் தெரிந்து கொள்ளும்.